மாஸ்கிட்டோஸ் பைட் வந்து பபிள்ஸ் மாதிரி வந்துடும் ஸ்கின்ல, அங்க கூட வைக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு நியூட்ரலைசர். ஸோ இதை வந்து நீங்க மறக்கவே கூடாது, கண்டிப்பா நாளையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. டே டைம்ல செய்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்கின்ல வந்து நீங்க எவ்வளவு நேரம் வைக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 minutes வைக்கலாம், சரிங்களா. சப்போஸ் நம்ம இப்ப எங்கேயாவது வெளியில போறோம், ஃபேஸ்ல நல்லா மேக்கப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அப்பவும் நீங்க ஸ்கின்னுக்கு இந்த ஸ்கின் நியூட்ரலைசரை அப்ளை பண்ணிட்டு தென் ஒரு 5 minutes விட்டுட்டு அப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் த மேக்கப், அந்த மாதிரி பண்ணலாம். சப்போஸ் நம்ம ஏதாவது ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப் போட்டு வீட்லேயே நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம்ல ஸ்க்ரப் என்ன பண்ணுன்னா உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த மேலாப்ல இருக்கிற ஸ்கின்ன வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டு அப்படின்னா இம்மிடியட்டா இந்த சால்ட் வாட்டர் நியூட்ரலைசர், இதுக்கு பேர் வந்து நியூட்ரலைசர் இன்னைக்குல இருந்து, ஓகேவா. இதை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, இம்மிடியட்டா அந்த ஸ்க்ரப் முடிச்சதோ இதை நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா ட்ரை ஆனதோ, இதை வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதோ ரொம்ப நேரம் பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம், பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, குட் ஃபார் ஸ்கின், ரொம்ப ஈஸியா எளிதான முறையில நீங்க வீட்டுல வந்து இதை பண்ணலாம். தயவு செய்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை விட ரொம்ப அருமையான ஒரு பியூட்டி டிப்ஸ், அதாவது அழகு குறிப்பில் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.